2030 ஆண்டுக்குள் இந்தியாவில் 50% எரிபொருள் தேவை மின்சாரத்தால் நிறைவேற்றப்படுவதற்கான திட்டத்தை அரசு மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டிலிருந்து மாற்று எரிபொருளுக்கு இந்தியா மாறி வருவதாகவும் மோடி தெரிவித்தார். கோவாவில் நடக்கும் G20 எரிசக்தி அமைச்சர்களின் மாநாட்டை ஒட்டி விடுத்த வீடியோ செய்தியில் இதை தெரிவித்துள்ள அவர், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம் உற்பத்தியில் இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை தாங்குவதாக கூறினார். பசுமை எரிசக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கிய மாற்றத்திற்கு இந்தியா பெரும் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். கடந்த 9 ஆண்டுகளில் மாற்று எரிசக்தி உற்பத்திக்கான இலக்குகளில் சாதனை படைத்துள்ளதாகவும் மோடி கூறினார். தமிழகத்தின் தொடர் எதிர்ப்பையும் மீறி மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் அணை கட்டும் பகுதியில் எல்லைகளை அடையாளம் காணவும் சர்வே பணிகள் மேற்கொள்ளவும் 29 துணை வன அதிகாரிகளை கர்நாடக வனத்துறை நியமனம் செய்துள்ளது. மேலும் சர்வே பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள 29 துணை வன அதிகாரிகளும் உடனடியாக சாம்ராஜ் நகர் சதுக்கத்தின் தலைமை வனக்காப்பாளர் அலுவலகத்தில் ஆஜராகும்படி உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொடர் எதிர்ப்பையும் மீறி அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை கர்நாடக அரசு துவங்கியுள்ளது தமிழக விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.